கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 102 சங்கீதம் 16 வசனம். திக்கற்றருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து பார்க்கிறோம். திக்கற்றருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் தேவன் நம்முடைய ஜபங்களை ஒரு பொழுதும் அலட்சியம் செய்யாதபடிக்கு அவர் நம்முடைய விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இருக்கிற மனிதரிடத்திலே பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும் அல்லது பெற்றோர் பிள்ளைகளிடத்திலும் அல்லது கணவன் மனைவிடத்திலும் மனைவி கணவனிடத்திலோ அல்லது நம்மை சார்ந்திடத்திலோ ஒரு பிரச்சனையோ ஒரு காரியத்தையோ நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அலட்சியமாய் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். அதை செவி கொடுத்து அதை கேட்க மாட்டார்கள், சொன்னதையே தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நாம் ஆண்டவர் சமூகத்திலே தொடர்ந்து அந்த காரியத்திற்கு நாம் ஜெபிக்கிற போது தேவன் அந்த ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்து தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதிலும் வேதம் சொல்கிறது, திக்கற்றருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல். அப்படியானால் ஒன்றுமில்லாதிருக்கிற, தகுதியற்று போயிருக்கிற, ஏழையாக இருக்கிற, ஆதரவற்று இருக்கிறதான நெருக்கப்பட்டிருக்கிற ஜனவுடைய ஜபத்தை உலகம் அலட்சியம் பண்ணலாம், ஆனால் கத்தர் அலட்சியம் பண்ணாமல் அவருடைய எல்லா விண்ணப்பத்திற்கும் அங்கீகரித்து பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு கத்தர் போதுமானவர். கத்தர் இந்த காலவில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.